வணக்கம். நான் தான் வாசுதேவ் பாஸ்கர், பள்ளி பருவத்து படத்தினுடைய இயக்குனர். இந்த படம் டிசம்பர் 15 ரிலீஸ் ஆகுது. சோசியல் மீடியாவிலலாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சோசியல் மீடியா பொறுத்தல உள்ள பல மில்லியன் பீப்புள் வந்து இந்த படத்துக்கு இந்த ட்ரெய்லர், டீசர், சாங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில் இந்த படம் டிசம்பர் 15 உலகமுள்ள மிகப்பெரிய தேட்டர்ஸில் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 200 தேட்டர்ஸ்க்கு மேலே நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். சில கண்ட்ரியில் சின்ன படங்கள்லாம் தேட்டர்ஸ் கிடைக்காது. அந்த வகையில் இந்த படம் எல்லா கண்ட்ரிலையுமே, அதாவது சில தமிழ் படம் பெரிய ஆர்டிஸ்ட்ங்க படம் ரிலீஸ் பண்ணாத கண்ட்ரிலும் கூட நம்ம பண்ண போகிறோம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் இந்த சோசியல் மீடியாவில் கிடைச்ச எங்களுக்கான வரவேற்பு தான். அதுமாரி சில ஜாமாவங்கள் படம் பார்த்துட்டு சோசியல் மீடியாவில் கொடுத்த அந்த இன்டர்வியூ, அதுவும் ஒரு ரீசன் காரணம். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி என்னுடைய சொந்த ஊர் ஒரத்தநாடு தாலுக்காவில் ஆம்பலாப்பட்டுன்னு ஒரு கிராமத்தில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன், இழுப்பைத்தப்புன்னு ஒரு ஸ்கூல். நான் எனக்கு சினிமா ஆசை வந்ததே அந்த பள்ளிக்கூடத்தில் தான். நான் படிக்கும்போது, 9th படிக்கும்போது, நான் படிக்கிற காலகட்டத்தில் எஸ் சாரங்கன் சொல்லி ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார். அது தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை கல்வி மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு கல்வி புரட்சியை ஏற்படுத்தினார். 500 பேர் இருந்த ஸ்ட்ரென்த்தை கிட்டத்தட்ட 1500-2000 கொண்டு வந்தார். நான் படிக்கும்போது 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஏகப்பட்ட இன்ஜினியர், டாக்டர்ஸ் வந்து எங்கள் ஊரை பெரிய இந்தளவுக்கு ஒரு எக்கனாமிக் ரீதியாக, ஒரு பொருளாதார ரீதியாக இந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அது படித்தவங்க இருந்ததுனால தான். அதுக்கு மிக ரீசன், முக்கியமான காரணம் வந்து எஸ் சாரங்கனை தான் இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த படத்தை பள்ளி பருவத்தில் என்னுடைய தலைமை ஆசிரியருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். நான் படிக்கும்போது 2000 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, இப்போ ஒரு 200 ஸ்டூடெண்ட் கூட இருக்கலை. அதை நினைக்கும்போது, பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு கவலையாகவும் ஒரு வேதனையாகவும் ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக, அந்த பள்ளிக்கூடத்து ஸ்டூடெண்ட்டாக எனக்கு தோணுது. நான் படித்த ஸ்கூல் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசாங்க பள்ளியிலையும் ஸ்டூடெண்ட்ஸே இல்லை. ஈவன் சொல்லப்போனால் ஒரு கேவலமான நிலை, தலைமை ஆசிரியர் இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், அவங்க பிள்ளைங்களை கொண்ட கான்வென்ட் ஸ்கூல்லையும் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் சேர்த்து விட்டு அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சம்பளத்துக்காக ஒர்க் பண்ணுற அந்த கேவலமான சூழல், அவலம் மிகப்பெரிய ஒரு கண்டிக்கத்துக்குரியது, ஒரு கவலைக்குரியமான விஷயம். இது அரசாங்கம் கண்மூடித்தனமாக இருந்துக்கிட்டு கண்டுக்கிடாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்குது. என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியலை. வருங்காலத்திலேயாவது அது மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. என்னை மட்டும் இல்லை, என்னை மாதிரி ஏகப்பட்ட தமிழ் உணர்வுகளுடைய ஆசையாக தான் ஒரு சமச்சீர் கல்வி கொண்டு வரணும், ஒரு பாகுபாடு இல்லாத ஒரு கலாச்சாரத்தை ஒரு மாணவர் மத்தியில் ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை இல்லாத அளவுக்கு கொண்டு வரணுங்கிறதான் என்னுடைய ஆசை. அந்த வகையில் இந்த படம் அமையும். அந்த படத்துக்கும் நான் சொல்கிற விஷயத்துக்கும், என்னுடைய பள்ளிப்படுத்துகிற படத்துக்கும் நான் சொல்கிற விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லாட்டினா கூட, நான் படித்த ஸ்கூலில் பண்ணும்போது ஏன் இப்படியெல்லாம் மாறுதுங்கிற ஒரு கவலை இருக்குது. மேபி இது ஒரு சமூக சிந்தனையாக கூட இருக்கலாம். என்னுடைய அடுத்த படத்தில் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக நான் கொண்டு வருவேன், வீரசிங்கிற ஒரு படத்தில். இது வந்து தர்மத்துறையில் வந்து நான் படம் பார்த்து மேந்து போனேன். இந்த ஏகப்பட்ட டாக்டர்ஸ் வந்து எனக்கு சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது தர்மத்துறை படம் பார்த்துட்டு ஒரு டாக்டர் சமுதாயத்துக்கே ஒரு பெரிய அந்தஸ்தையும் ஒரு மரியாதையும் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு படம் தர்மத்துறை. அந்த வகையில் பள்ளி பருவத்தில் அத்தனை ஆசிரியர்களுக்கும் பார்த்தாங்கன்னா இது கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய ஒரு அந்தஸ்தையும் மரியாதையும் கொடுக்கும். என்னுடைய தலைமை ஆசிரியர் சாரங்கனை வந்து அவருடைய கேரக்டர் மூலம் கே சவிகுமார் சார் நடிச்சிருக்காரு. அவர் நடித்தது மிகப்பெரிய ஒரு பலம். நான் ஒர்க் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு இயக்குனர், நான் படித்த ஸ்கூல்லையே அவரை வச்சு தலைமை ஆசிரியராக நடிக்க வச்சது மிகப்பெரிய சந்தோஷம். சமீபத்தில் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது அவர் படத்தை பார்த்துட்டு எனக்கு ஃபோனில் வந்தார். புல் படமும் பார்த்துட்டு நான் ரொம்ப பிரமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அது பைட்ஸ் கொடுத்துருக்காரு. சோசியல் மீடியாவில் அதில் வைரல் ஆகிருக்கு. கமல் சார் படம் பார்த்துருக்காரு. நான் என்னுடைய மானசீக குருவாக நான் எப்போதுமே நினச்சிட்ருக்கேன். இயக்குனர் சுமியம் பாரதிராஜா சார் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு மறுநாள் கூப்பிட்டு 1.5 மணி நேரம் என்னை கூப்பிட்டு வாராட்டினார். அலைகள் ஓதிலே அந்த மாதிரி இருக்குன்ட்டு இந்த மாதிரி இந்த படத்துக்கு நிறைய சிறப்பு அம்சங்கள். இசைப்பொயில் ஏரமான் சார் தான் அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கை வெளியிட்டார். கமல் சார் தான் ட்ரெய்லர் வெளியிட்டார். நிறையா இயக்குனர்கள் படம் பார்த்துருக்காங்க, பார்க்க போகிறாங்க. அந்த வகையில் இந்த படத்தை மிகப்பெரிய 2017 மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே புது ஆர்டிஸ்ட். சிற்பி சாரோட இசையமைப்பாளர் சிற்பியோட பையன்தான் அந்த படத்தோட ஹீரோ நந்தன்ராவ். சமீபத்தில் வெளிவந்த ஹிட்டாகுன ஹிட்டுன்னு சொல்ல முடியாது, பேசப்பட்ட காதல் கசக்குதான படத்தோட ஹீரோயின் வெண்பா இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க.
கிட்டத்தட்ட 10-20 படம் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அந்த படத்தோட கிளைமேக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை தான் கே சுரவிக்குமார் சார் என்கிட்ட பொண்ணில் சொன்னார். அதை தான் பாரதிராஜா சார் சொன்னார், இந்த பொண்ணுங்க முன்னாடி நடிச்சிச்சா, அந்த பையன் முன்னாடி நடித்தானா இல்லை அவனால் நம்ப முடியலை. அந்தளவுக்கு அந்த ஸ்கோப் இருக்கும், அந்த நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே அவங்களுக்கு அமைஞ்சது, அவங்க கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க எனக்கு ஹீரோ ஹீரோயினாக கிடைச்சது நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆசிய டைரக்டராக ஆல்சோ ஒரு புது ஹீரோ புது ஹீரோனிலாம் மீறி சப்போர்ட் ஆர்டிஸ்ட் கே சரவிக்குமார் சார், தம்பிராமையான காமெடி உங்களுக்கு தெரியும். மைனாவுக்கு பிறகு எனக்கு பிடிச்ச காமெடி பள்ளி பருவத்தில் அண்ட் கஞ்சா கருப்பு வழக்கம் போல் கலவணியில் வர்றது மாதிரி. ஊர்வசி மேடத்தோட கலரே இது டோட்டலாக ஒரு காமெடியாக பார்க்காம அவங்களோட டோன் இந்த படத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும் இந்த கிளைமேக்ஸில். அண்ட் ஆர்கே சுரேஷ் மருது அண்ட் தாரத்தப்பட்டிலலாம் ஒரு மாதிரியான பேர் எடுத்த ஒரு வில்லன் நடிகராக இருந்தாலும் இதில் அவரோட கலர் டோட்டலாக முற்றிலும் மாறப்பட்டிருக்கும். பொன்வனன் சாரோட கலர் மாறப்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஆம்பளாப்பட்டில் தஞ்சாவூர் கிராமத்தில் எப்படி இருப்பாங்களோ யாரையும் ஒரு மிகப்படுத்தி சொல்லாமல் எந்த சூழ்நிலையும் யதார்த்தத்தை மீறாமல் மண் வாசனையோடு, அது என் கிராமத்து மண் வாசனையோடு இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். படத்தை முடித்து December 15 கொண்டாந்து ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படம் எடுக்கிறது, ஷாட் வைக்கிறது, ஆர்டிஸ்ட்டை போடுறது, லொக்கேஷனை கதகலத்தை தேடி முடிக்கிறது, இந்த இதெல்லாம் மீறி இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வர்றதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இந்த படத்துக்கு கடவுளறிய நான் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விநியோகஸ்தர் மத்தியில் ஒரு போட்டியை ஏற்படுத்தி நான் நீனு போட்டி நான் போன படம்லாம் அண்ணாந்து கூட பார்க்க மாட்டேன்ட்டாங்க. இந்த படத்தை வந்து வியாபார ரீதியாக அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ் வரைக்கும் போட்டி போடுற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு. அது கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த படம் நல்லா வந்திருக்கு. தயவுசெய்து தியேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற 2.5 மணி நேரமும் உங்கள் பணமும் கண்டிப்பாக ஒருத்தப்பில் இருக்கும், வீணாக போகாது. இந்த படத்தை பார்த்துட்டு 3 மணி நேரமாவது உங்களால் வேறு எதுவுமே திங்க் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நான் சமீபத்தில் பார்த்த படம், எனக்கு பிடிச்ச படம் காதல், மைனா, சேது, எங்கேயும் எப்போதும். இந்த படம்லாம் பார்த்துட்டு அசை டைரக்டராக என்னால் இப்படி பண்ணுனா இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இறங்கினேன். அதுக்கு என்னுடைய நண்பர் தயாரிப்பாளர் டி வேலு அவர் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணார். அவருடைய அவருனால தான் இந்த படம் இந்தளவுக்கு வந்திருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் தயவுசெய்து தியேட்டரில் போய் பாருங்கள். December 15 படம் ரிலீஸு. எல்லா யூடியூப்பில் சாங்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள். நிறைய பேர் ஆறுதல் கொடுத்துருக்காங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். இல்லை, சத்தியமாக அது கிடையாது. இந்த நான் சொல்கிற அந்த சொல்லப்பட்ட விஷயங்களுக்கும் என் படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆக்சுவலாக என்னுடைய ஆதங்கம், நான் படித்த ஸ்கூலில் நான் படித்த நேரத்தில் 2000 பேர் படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்கூலு இன்றைக்கி 150-200 பேருங்கிற ஒரு அவலமான சூழல் இருக்கிறதுக்கு காரணம் யார்? கண்டிப்பாக அரசாங்கமாக தான் இருக்க முடியும். அப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சும்மா உட்காந்திக்கிட்டு போயிட்டு நல்லது செய்கிறங்கிற பேரில் இன்றைக்கி அப்துல் கலாம் சொல்லிட்டு போனது, இந்த நாட்டோட எதிர்காலமே இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் தான். எப்படி வேணாலும் மாறலாம். சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அப்துல் கலாம் இன்றைக்கி உலக அளவில் அவர் இறந்த இன்னைக்கு எவ்வளோ எத்தனை பேர் இறக்குறதுக்கிற சூழல், எவ்வளோ பெரிய மனதில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன காரணம்? அப்போ ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. என் குடும்பம் எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூலில், எனக்கு வேண்டிய எங்கள் பிள்ளைங்கெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்குது. காரணம் என்ன? அது அரசாங்கம் தான் ஸ்டெப் எடுக்கணும். ஒரு பேரண்ட்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. என் பிள்ளைங்க அவன் பெரிய ஆளாகிட்டான், என் பிள்ளைங்க பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. இந்த படத்தில் சொல்கிறது என்னென்னா, பிள்ளைங்கள் ஆசைப்பட்டதை ஆசையை பெற்றோர்ஸாக நிறைவேற்றணும், பேரண்ட்ஸு நிறைவேற்றி கொடுக்கணும். பேரண்ட்ஸுகள் முடிக்காதுன்னு ஆசைப்பட்டதை முடிக்க முடியலை, நிறைவேற்ற முடியலைங்கிறதுக்காக பிள்ளைங்க மேலே திணிக்கிறது, அதுதான் இந்த படத்தோட கண்டென்ட் ஒழிய. நான் இந்த ப்ரைவேட் ஸ்கூலு இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறது கிடையாது. ஏன்னா நான் ஃபுல்லாக முழுக்க பள்ளிக்கூடத்தை வச்சு நான் படித்த காலத்து கட்டத்துலேருந்து இன்ன வரைக்கும் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு கேவலமான அவலமான ஒரு சூழலுக்கு போயிட்டுருக்கு. எதை நோக்கி போகுதுன்னு தெரியலை. காலில் செப்பல் இல்லாமல் ஏன் இந்த அரசாங்கம் அது தெரியாதா? இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? எந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் யூனிஃபார்ம் ஒன்றே ஒன்றா தான் இருக்கணும், 2 கலரை தான் இருக்கணும். அது எந்த கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும். அது வந்து இந்த பள்ளி இந்த கதைக்கும் என் படத்துக்கு சம்மந்தம் இல்லாட்டினாலும் இது எல்லா ஆசிரியர்களுக்கும் திங்க் பண்ண வைக்கும் இந்த படம். அது கண்டிப்பாக படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது நிறைய பள்ளிக்கூடங்களில், தனியார் பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளிகளாக இருந்தாலும் சரி, இப்போ கணினி கூட அப்கோர்ஸ் நான் ஒரு சீனியர் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே. நீங்கள் போய் நாங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு டாய்லெட் சீன் இருக்கும், அதுக்குள்ளே ஷூட்டிங் பண்ணும்போது 2-3 பேருக்கு மயக்கமே வந்திருக்கு.
ஒரு பேசுகிறாங்க, வீட்டுக்கு வீடு பாத்ரூம் இருக்கணும், வீட்டுக்கு வீடு டாய்லெட் இருக்குன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே கண் துடைப்பான ஒரு வேலை. எங்கேருந்து களை எடுக்கணும், எங்கேருந்து சீர்திருத்தம் பண்ணணும், ஸ்கூலில் அப்டால் ஒரு ஸ்கூலில் பண்ண முடியாத ஒரு அரசாங்கம் எங்கே மற்றவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போகுது? திங்க் பண்ணால் மட்டும் போக முடியாது, அந்த சிட்டி இந்த ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அதை சீர்திருத்தம் பண்ணணும். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட அந்த கேவலமான சூழலை நான் பார்த்தேன். படம் எடுக்கும்போது நான் படித்த காலத்துலேயும் பார்த்தோம், படித்த காலத்தில் ஓப்பன் பாத்ரூம் தான், அது வேறு விஷயம். இப்போ வந்து பாத்ரூமுங்கிற பேரில் ஒரு மயக்கம் வர அளவுக்கு, ஒரு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு இருக்குது கேவலமான ஒரு சூழல். அது காரணம் யார்? அரசாங்கம் தானே இருக்க முடியும், அரசாங்கத்தை வகிக்கிறவங்க பதவி வகிக்கிறவங்கள தானே இருக்க முடியும். அந்த எண்ணங்கள் ஏன் வரல, அவங்க எதுக்கு பெரும்போக்காக போயிட்டுருக்காங்க, அது என்னுடைய கவலை. அது மேபி நான் ஒரு சாதாரண டைரக்டர் சொன்னால் அது எடுபடாது, ஆனால் இந்த படத்து மூலம் அது வேறு மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், அதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய அடுத்த படப்பில் இதை கொண்டு வருவேன். இந்த மக்கள் மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் நிறையா வெளிநாடுகள்லாம் சுற்றிருக்கிறேன், எல்லா போகாத நாடுகள் கிடையாது. நான் இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்துருக்கேன், ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், யூனிஃபார்ம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஏற்றத்தாழ்வு ஏன்? ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாக்கா அதுக்கு லோகோ மட்டும் போட்டுட்டு எல்லாருக்கும் ஒரே கலர் யூனிஃபார்ம் கொடுத்தாக்கா இந்த மக்கள் ஏழ்மையான மக்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்காதே? அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதுனால அவன் குலக்காரன், ஒரு திருடனா, ஒரு தடமாறி போகிறதுக்கான வாய்ப்புகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு. அதுதான் இப்போ உள்ள நிகழ்வுகள், இப்போ தான் நடந்துகிட்ருக்க ஒரு இது அதுதான். அது நான் நிறைய சாமங்கள் படம் பார்த்துட்டு நிறைய டைரக்டர்ஸ்கிட்டலாம் இந்த கதையெல்லாம் நான் ஷேர் பண்ணேன். மேபி நீங்கள் கேட்ட கேள்வி, அடுத்த படத்தில் கண்டிப்பாக இந்த தாக்கத்தை கொண்டு வருவேன். வீரசிங்கிற படத்தில் இந்த கருத்தை நான் மையமாக வைப்பேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், கொண்டு வரணும் அது. ஏன்னா அதுதான் இவர் பண்ணியிருக்காரு. ஒரு நான் சொல்ல வரையது அதுதான், கே எஸ் ரவிக்குமார் சார் சாரங்கன் வாத்தியார் மாதிரி நடிச்சிருக்காருன்னா அப்படி ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு. ஒரு ஆர்மி மேன் மாதிரி எந்த பையன் ஸ்கூலுக்கு வரலைன்னா அவன் ஏன் வரலை ரீசன் சொல்லணும். அவர் போய் வீட்லேயே போயிட்டு அழைச்சிட்டு வருவார், அழைச்சி வந்து சேப்பர். அதுதான் என்னுடைய ஆசிரியர், தலைமை ஆசிரியர் சாரங்கன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதை கே எஸ் ரவிக்குமார் சார் பண்ணியிருக்காரு. அது ஏன் பண்ணக்கூடாது? ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டாது உங்கள் பிள்ளைங்களை சேர்க்கக்கூடாது? உங்கள் பிள்ளைங்களை கொண்ட ப்ரைவேட்டில் சேர்த்து போட்டு, ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து போட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிங்கணும் மற்ற பிள்ளைங்களை கூப்பிட்றதுனால என்ன நியாயம், எப்படி நியாயம் இருக்கும்? அதுதான் இது. நீங்கள் படிக்கிறீங்க, சொல்லிக் கொடுக்குறீங்க வாத்தியாராக, நீங்கள் கவர்மெண்டில் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குறீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைங்களை கொண்ட ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துட்டு மற்றவங்க வாங்க வாங்க வாங்கினா எப்படி ஸ்ட்ரென்த் வரும், எப்படி வருவாங்க மாணவர்கள்? அப்கோர்ஸ் வர்றாங்க, இயலாத மாணவர்கள், இயலாத குடும்பம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்குது. அவங்களுக்காவது ஒழுங்காக சொல்லிக் கொடுக்குறாங்களா? அவங்களுக்காவது பாத்ரூம் வசதி இருக்கா? அவங்களுக்காவது சமச்சீர்வு கல்வி இருக்கா? இல்லை என்ன இருக்காங்க? ஒன்றுமே கிடையாது. யாராவது 100 பேர் படித்தாங்கன்னா அதில் எவனாவது ஒருத்தன் அப்துல் கலாம் மாதிரி படித்து பெரிய ஆளாகிட்டு இருப்பாங்க. அதுக்காக மொத்தத்தில் 99 பேரோட வாழ்க்கை எப்படி இருக்குது? கேள்விக்குரியாக தான் இருக்குது. அரசாங்கத்து மேலே தான், அரசு ஊழியர்கள். எனக்கு தேவை, என் பிள்ளைங்க எல்லாம், என்னுடைய அண்ணன் பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஓடுற பாதையில் நானும் ஓடிக்கிட்டு இருக்கணும், மற்றவங்க பார்வையெல்லாம் போய்கிட்டு இருக்கணும். வாழ்க்கை தான் அது. அரசாங்கம் ஒரு சீர்திருத்தம் பண்ணிச்சுன்னா, ஒரு வரமுறைப்படுத்தினுச்சுன்னா, ஒரு கட்டமைப்பு, அதுக்கான கட்டமைப்பு ஒழுங்குபடுத்தினுச்சுன்னா ஏன் இப்படி நடக்குது? கண்டிப்பாக இங்கே தான் படிக்கணும். நீங்கள் வந்து படிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சம்பளம் வாங்குறதுக்கு மட்டும் வரீங்க, நம்ம பிள்ளைங்களை ப்ரைவேட் ஸ்கூலில் எப்படி வரக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போடணும். அது யார் பண்ணுறா? அரசாங்கம் தானே பண்ணணும். வாத்தியார்கள் என்ன பண்ண முடியும்? என் பிள்ளை நல்லா இருக்கட்டும், நான் வாத்தியாராக இருக்கிறேன், என் பிள்ளை வேறு மாதிரி போகட்டும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. ஆனால் அதை சீர்திருத்தம் பண்ணுறது கவர்மெண்ட்டாக மட்டும்தான் முடியும். அது பண்ண மாட்டாங்கிற கடைசி வரைக்கும். அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, போன முதல்வர், இந்த முதல்வர் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ணலை. இந்த தமிழ் மக்கள் பொறுமை இழந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இப்போ இருக்கிற ஒரு சூழல். இது கல்வியிலையாவது ஒரு பாகுபாடு இல்லாமல் இந்த கல்வி விஷயத்திலையாவது கொண்டு வந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாடு இன்னும் வளர்ச்சி அடையும். ஆமாம், இல்லை இது வந்து நான் உண்மையிலே ஒரு பள்ளிக்கூடத்தோட டாக்குமெண்ட்ரி மாதிரி சொல்லலை. ஒரு கே எஸ் ரவிக்குமார் ஒரு தலைமை ஆசிரியர், அந்த தலைமை ஆசிரியர் மாணவர்களை எப்படி இருக்கணும் அப்படி சொல்லி அவர் சில, என்னுடைய ரியல் தலைமை ஆசிரியர், என்னுடைய ரியல் ஹீரோ சாரங்கன் பண்ணது மாதிரி அவர் பண்ணுவார். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 1000 பேர் இருந்த ஸ்ட்ரென்த்தை 2000 பேர் ஆக்கி, 3000 பேர் ஆக்கினவர் தன்னுடைய பையனை கோட்டை விட்டுருவார். தன்னுடைய பையனை சரியாக வளர்த்துருக்க மாட்டார். ஐ மீன்
சரியாக வழி நடத்தியிருக்க மாட்டார், அவனுடைய ஆசை அவர் செஞ்சிருக்க மாட்டார், அவருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பையன் மூலம் திணிச்சார். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர், 500 பேர் இருந்த ஸ்டூடெண்ட்டை ஸ்ட்ரென்த்தை 2000 பேர் ஆக்கின ஒரு ரவிக்குமார் சார், ஒரு தலைமை ஆசிரியர், தனக்கு பிறந்த ஒரே பையனை அவன் என்ன ஆசை அவனுக்கு என்ன தேவைங்கிறத அவர் தவற விட்டார். அதாவது 12வது ப்ளஸ் டூ படிக்கும்போது தான் அவனுக்கு ஆசைப்பட்ட அத்தனையும் அடையன்னு நினைக்கிறது. எல்லாருக்குமே ஒரு வக்ர புத்தி இருக்கும், அந்த வக்ர புத்தி அடையன்னு நினைக்கிற வயசு 12வது ப்ளஸ் டூ படிக்கும்போது. அது ஒரு அந்த வக்ர புத்தி அடையணும்னு நினைக்க போகும்போது தான் அது தப்பாக மாறும். அது ஆசையை பேரண்ட்ஸாக அவனை கண்டுபிடிச்சி, அவனை உடல் ரீதியாக மன ரீதியாக வர்ற மாற்றங்களை கண்டுபிடிச்சி அவனை கொண்டு அவனுடைய வழிக்கு கொண்டு போனால் தான் அவனை திருத்த முடியும், இல்லைன்னா அந்த குடும்பம் சீரழிஞ்சு போயிடுங்க தான் அந்த படத்தோட கண்டென்ட். பள்ளி பருவத்தில் வந்து விழிப்புணர்வு படமா அல்லது காதல் படமா? 100% இது ஒரு காதல் படம். ஒரு 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 விழிப்புணர்வு இருக்கும், ஒரு மெசேஜ் இருக்கும். ஆசைப்பட்டது அத்தனையும் அடையன்னு நினைக்கிற அந்த வயசை, இது கிடையாது. காதலுக்கு யாருமே எதிரியாக இருக்க முடியாது, எப்படிப்பட்ட இருந்தாலும் காதல் மீறி வர முடியாது. பள்ளிக்கூடத்து வயசில், பள்ளி பருவ ஸ்கூல் வயசில் எல்லாருக்குமே அந்த அனுபவத்தை தாண்டி வரும். பட் அது சரியான வயசா? அது கிடையாது. அதுக்கு இன்னும் நிறையா இருக்குது, நிறையா வேலைகள் இருக்குது. இப்போ அதுதான் அந்த மெசேஜ் தான் சொல்லியிருக்கோம். ஒரு நான் இன்ஜினியராக படிக்கணும், நான் வந்து ஆக்சுவலி நான் டைரக்டர் ஆகணும்னு 9th படிக்கும்போது ஆசைப்பட்டேன். நான் என்னால் முடியலை, என் பேக்ரவுண்டு வந்து சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, ஒரு விவசாயம். நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தது. அப்போ நான் அங்கே உள்ள ட்ராமாவில் நடித்து, அங்கே உள்ள ஒரு ட்ராமா ஆசிரியர்கிட்ட, டீச்சர், ஒரு டேரக்டர்கிட்ட போய் நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்ந்து கற்றுக்கிட்டேன். நான் என் 9th இது எங்கள் அப்பா அதை கண்டுபிடிச்சிருந்தாருனா என்னை ஒரு டிஎஃப்டெக் ஸ்டூடெண்ட்டாக சேர்த்துருப்பார். அவர் கமர்ஷியலாக அவர் திங்க் பண்ணார் எங்கள் அப்பா, என்னை ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், எங்கள் அண்ணன் மாதிரி தங்கச்சி மாதிரி ஒரு ஐடி ஏதாவது வரணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளை பெக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் அவர் இருந்தார். அது தப்புன்னு தான் நான் சொல்ல வர்றேன். கண்டிப்பாக இந்த படம், இது 2.5 மணி நேரம் நீங்கள் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இதில் ஒரு என்டர்டைம், இதில் ஒரு காமெடி, அதை மீறி ஒரு மெசேஜ். இது அழகாக சொல்லியிருக்கோம். நீங்கள் ரவிக்குமார் சார் பேசியிருக்காரு, இதில் பல வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு படத்தை நான் பார்த்துருக்குறேன். பரதிராஜா சார் சொன்னார், பல வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு படத்தை பார்த்துருக்குறேன். ஒரு ஜாம்பவான்கள் இப்படி சொல்கிறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கும். தயவுசெய்து இந்த படம் உங்களை கண்டிப்பாக, இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் காதல்னு ஒரு படம் பார்த்தேன், மைனான்னு ஒரு படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, என்னால் தூங்க முடியலை, அந்த மாதிரியான பாதிப்பு இந்த படத்து மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். மினிமம் 3 மணி நேரமாவது உங்களை வந்து வேறு எதுவுமே சிந்திக்க வைக்காது, அந்தளவுக்கு பாதிப்பு கொடுக்கும். சேம் டைம் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன், அந்த மெசேஜ் கண்டிப்பாக படம் பாருங்கள், உங்களுக்கு என்னென்னு தெரியும். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.